பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் அண்ணாமலைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் இ ஆர் ஈஸ்வரன் பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு தமிழக பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் ஒன்றிய இணையமைச்சராக பதவியேற்றதும் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியும் தமிழக பாஜக துணைத் தலைவருமாயிருந்த அண்ணாமலை நேற்று தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டாரு அவருக்கு அரசியல் கட்சியினர் பாஜக தொண்டர்கள்னு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வராங்க இந்த நிலையில் இன்னைக்கு அவரை நேரில் சந்தித்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான எம் இ ஆர் ஈஸ்வரனும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்காரு ஆனா திட்டமிட்ட சந்திப்பா இது நிகழல இது பற்றி தன்னோட பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் எம் எல்ஏ ஈஸ்வரன் இன்று கோவையில் சீரவை ஆதீனம் அவர்களை பார்க்க சென்றிருந்தபோது தம்பி கே அண்ணாமலை அவர்களை சந்தித்தேன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றுள்ள தம்பி அண்ணாமலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தேன்னு குறிப்பிட்டிருக்காரு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு சிறவை ஆதீனம் அவர்களை எம்எல்ஏ ஈஸ்வரன் மரியாதை நிமித்தமா சந்தித்து பேசினாரு அந்த நேரத்துல அங்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் வருகை தந்திருந்தார் கட்சி சார்ந்தும் அரசியல் ரீதியாகவும் எத்தனையோ எதிர்ப்புகளும் முரண்களும் இருந்தாலும் அண்ணாமலையை சந்தித்ததும் இன்முகத்தோடு பேசி அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்காரு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் அவரோட இந்த செயலை பலரும் பாராட்டி வராங்க இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க